ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலர் சுஜி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க சரி எல்லாமே சாப்பிட்றோம், பட் இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் பாவம் இல்லையா? வெஜிடேரியன்ஸ்லாம் நான்வெஜ் எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்க வேணாமா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போகிறது நான்வெஜ் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, லவங்கம், தக்காளி இது எல்லாத்தையும், முந்திரி பருப்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஸோ நல்லா அரைச்சிக்கோங்க, பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், சீரகம், பிரியாணியில் பட்டை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி, அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு 10-15 minutes பாயில் பண்ண விடுங்க. அப்புறம் ஒரு 5 minutes மூடி போடாமல் பாயில் பண்ண விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டேஸ்ட்காக கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.